வணக்கம் மக்களே, நான் உங்கள் மனவேலமஸ் மனப்பாட்டா. நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மணப்பாடு கலங்கரை விளக்கத்துக்கு உள்ளே தான் வந்திருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் முதல் நம்ம ஊரில் எல்லாருமே, அதாவது பொதுமக்கள் எல்லாருமே, வெளியூர் மக்கள் எல்லாருமே அலோவ் பண்ணுறாங்க. இதுக்கு கட்டணம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய குடிமகனாக இருந்தால் 10 ரூபா பெரிய நபர்களுக்கு, அதே குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா 5 ரூபா, ஃபாரினர்ஸ் எல்லாருக்குமே 25 ரூபா பிரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கேமரா இதோட வந்தால் அதுக்குன்னு ஒரு ரேட்டு இருக்குது. அது எல்லாமே லிஸ்ட்டு வச்சுருக்காங்க. இங்கே அவங்களுக்கு கொடுத்த ஆணையின்படி எல்லாமே தெளிவாக விளக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் லைட் ஹவுஸுக்குள்ளே போகிறவங்க அந்த கோலார் சைடு எதுலேயுமே வீடியோ எடுக்க அலவுடு கிடையாது, வெளியே மட்டும் கவர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து ஒரு பார்க் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அந்த சில்ட்ரன் பார்க் எல்லாமே விளாட்ற மாதிரி அது எல்லாமே இருக்குது. அதுக்கு முன்னே நாம் வந்து இந்த கலங்கரை விளக்கத்துடைய அதிகாரி மதனகோபால் சாரை மீட் பண்ணுவோம். அவங்கள மீட் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் லைட் ஹவுஸுக்குள்ளே காட்டுறேன். அதுக்கப்புறம் இந்த பார்க்கை வாங்க போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா, மணப்பாடு கலங்கரை விளக்கத்துடைய அதிகாரி நம்ம பக்கத்தில் இருக்காங்க, மதன கோபால் சார். ஸோ அவங்க இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் சொல்ல போகிறாங்க. இப்போ அவங்ககிட்ட கேட்போம், அவங்க சொல்லுவாங்க தொடர்ந்து. வணக்கம். இது கலங்கரை விளக்கத்துறை, எங்கள் கலங்கரை விளக்கத்துறை அதிகாரி கே கார்த்திக் செஞ்சுடன், இயக்குனர் கலங்கரை விளக்கத்துறை சென்னை, அவர்களின் அறிவுறுத்தலின்படி இன்று முதல் மணப்பாடு கலங்கரை விளக்கத்தில் பொதுமக்கள் பார்வையிட அனுமதிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அதற்கான உரிய கட்டணத்தை கொடுத்து நிர்ணயிக்கப்பட்ட இடங்களுக்கு மட்டும் அனுமதி பெற்று செல்ல இன்று முதல் அனுமதிக்கப்படுகிறது. வார நாட்களில் திங்கள்கிழமை என்று பராமரிப்புக்காக விடுமுறை மற்றும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் 5 மணி வரை அனுமதிக்கப்படுவார்கள். மதிய உணவு இடைவேளையில் 1 முதல் 3 வரை அனுமதி இல்லை சனி ஞாயிறு என்று. மற்ற நாட்களில் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி மாலை 3 முதல் 5 மணி வரை மட்டும் அனுமதிக்கப்படுவார்கள். இதற்கான கட்டணம் ₹10 பெரியவர்களுக்கு, சிறியவர்களுக்கு ₹5 என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மற்றும் கேமரா, வீடியோ கேமரா எடுத்து வந்தால் அது ₹20, ₹25 என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் கலங்கரை விளக்கம் மேலே சென்று பார்வையிடவும் அதன் ஒட்டி உள்ள பூங்காவில் பார்வையிட மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். இயந்திரங்கள், மின்சாதனங்கள் மற்றும் அலுவலகம் ஆகிய பகுதிகளில் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். இது வரையறுக்கப்பட்ட பகுதியாகும். ஸோ இதை மக்கள் இதனை பயன்படுத்தி கொண்டு அனைவரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ சார். ஸோ நான் காட்டுறோம், உள்ளே போய் பார்ப்போம். இதான் நம்ம ஊரில் பழமையான லைட் ஹவுஸ், உள்ளே போய் பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம அந்த பார்க் எப்படி இருக்கணும்னு நான் தொடர்ச்சியாக காட்டுறேன். அது இல்லாமல் நான் உள்ளே எப்படி என்ட்ரி ஆகணும், உள்ளே வந்த உடனே வந்து டிக்கெட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ வாங்க லைட் ஹவுஸில் போய் பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க் பாயிண்ட் இங்கிருந்து பார்த்தா வேற லெவலில் இருக்கும். ஸோ நான் அந்த வியூவை காட்டுறோம் பாருங்க, உண்மையில ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க. அதாவது ஒரு ட்ரோன்ல இருந்து எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு டோட்டல் ஊரே கவர் ஆகுது பாருங்க. அது மட்டும் இல்லாமல் மூணு பக்கமே கடல் இருக்கனால நம்ம ஊர்ல வந்து அழகு வந்து ரொம்ப அருமையா இருக்கும். இங்கே உள்ள அமைப்புக்கு இந்த லைட் ஹவுஸ் இங்கிருந்து பார்க்கும்போது எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கிருந்து இவங்க நேம் வந்து அருள் தானே, அருண் இவங்க வந்து இங்க ஒர்க் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு வந்து இன்சார்ஜா யார் இருக்காங்க, மதன கோபால் சார். மதன கோபால் சார் ஒரு சார் இருக்காங்க, இன்னொன்று செந்தில் சார். ஸோ அவங்க எல்லாருமே இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே பொறுப்பு. அவங்க 3-4 பேர் இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பார்க் எல்லாமே இருக்கு. அங்கே வந்து கேண்டீன் இருக்கு தானே, அங்கே வந்து ஒரு கேண்டீனும் வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து விசிட் பண்ணுங்க. எல்லாருமே அலோவ் பண்ணிட்டாங்க. மக்களே, இதான் அந்த சில்ட்ரன் பார்க். ஸோ நம்ம அங்கே தான் இருக்கோம். இங்கேருந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ் இருக்குது, லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் பார்க் இருக்குது. ஸோ இங்கே வந்து இன்னும் கேண்டீன்லாம் ஓப்பன் பண்ணல, கூடிய சீக்கிரம் இந்த கேண்டீன் எல்லாமே ஓப்பன் பண்ணுவாங்க. வியூவை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம ஊரோட வியூ வந்து எங்கேருந்து பார்த்தாலுமே ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள். நம்ம கேமராவன்லாம் இருக்கார். ஸோ பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்கும், கமெண்ட் பண்ணுங்கள்.
அது மட்டும் இல்லாமல் மணப்பாடு லைட் ஹவுஸ் வரவங்க உள்ளே எத்தனை படி இருக்கணும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நான் கவுண்ட் பண்ணிட்டேன், நீங்களும் கரெக்டாக பண்ணியிருப்பீங்களா இல்லையான்னு தெரில. ஸோ அதனால் கண்டிப்பாக உள்ளே வரவங்க லைட் ஹவுஸில் எத்தனை படி இருக்கணும் கவுண்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நான் கரெக்டான ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுவேன். எடுத்தாச்சு பாருங்கள், அவங்களெல்லாம் எடுக்க சொல்கிறாங்க. எல்லாம் எல்லாம் பேசும் வேற லெவலில் இருக்கு எல்லாம். சில்ட்ரன் பார்க் டோட்டல் வியூஸ் ஆஃப் மணப்பாடு. ஸோ மக்களை ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே தெளிவாக காட்டியிருப்பேன் நம்புகிறேன். உள்ளே காட்டியாச்சு, வெளியே காட்டியாச்சு, ட்ரோன் வியூ மாதிரி மேலேருந்து காட்டிட்டேன், சில்ட்ரன் பார்க்கை காட்டியாச்சு, அதாவது எங்கே வீடியோ எடுக்கலாம் எடுக்கக்கூடாது எல்லாமே நம்ம தெளிவாக வீடியோவில் காட்டியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் என்னென்ன விதிமுறைகள்லாம் இங்கே கடைபிடிக்கணும் எல்லாமே தெளிவாக காட்டியிருப்பேன் நம்புகிறேன். ஸோ புதுசாக பார்க்குற எல்லாருமே மனவேலை மஸ் மனப்பாட்டான யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி மக்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான்